வெலிகாமம் வடக்கு வீமென்காமம் பகுதியில் இராணுவத்தினர் வதை முகாம்களாக பயன்படுத்தி இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட வீடுகளில் இருந்த பொருட்கள் இராணுவத்தினரால் அளிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் குறித்த பகுதி கடந்த இருபத்தைந்து வருட காலமாக இராணுவத்தினரின் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வந்த நிலையில் கடந்த இருபத்தொன்பதாம் திகதி முதல் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டனர் மக்கள் மீள்குடியேற்றத்திற்காக சென்றபோது அருகருகே இருந்த இரு வீடுகளின் கூரை பகுதி முட்கம்பிகள் கொண்டு வேயப்பட்டிருந்தது அதில் ஒரு வீட்டின் அறை இருட்டறையாக பயன்படுத்தப்பட்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழும்பண்ணம் அங்கிருந்த காட்சிகள் காணப்பட்டன குறித்த அறையின் மேற்பகுதி கூரை முட்கம்பிகள் கொண்டு வேயப்பட்டு காணப்பட்டதுடன் அறையின் மேற்பகுதியை சுற்றி வெளிவளிச்சம் வராதவாறு தகரம் அடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தன சுவர்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தன அத்துடன் அறைக்கு மின் இணைப்பும் வழங்கப்படவில்லை அந்த அறையின் கதவில் எல்லாத்தர அதிகாரிகளும் உள்நுழைய முடியாது என சிங்களத்தில் எழுதியொட்டப்பட்டிருந்தது அத்துடன் அந்த வீட்டின் மற்றொரு அறை வாசலில் வெளியாட்கள் உள் செல்ல தடை என சிங்களத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த அறையின் வாசலில் எம்ஐ ரூம் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தன எம்ஐ என்பது மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் என்பதாக இருக்கலாம் எனவும் இதனால் அந்த அறை இராணுவ புலனாய்வாளர்களின் அறையாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது அல்லது இரு வீடுகளுமே இராணுவ புலனாய்வாளர்கள் தங்கியிருந்த வீடுகளாகவும் அந்த வீடுகளில் கைது செய்யப்பட்டவர்கள் கடத்தப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது அந்த வீட்டின் மற்றொரு அறையில் இராணுவ சீருடைகள் காணப்பட்டன தற்போது குறித்த இரு வீட்டின் மேல் கூரையில் வேயப்பட்டிருந்த முட்கம்பிகள் இராணுவத்தினரால் அகற்றப்பட்டுள்ளன வீட்டின் சுவர்களில் எழுதப்பட்டிருந்த சிங்கள எழுத்துக்கள் வர்ணம் பூசப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளன அத்துடன் வீட்டினுள் காணப்பட்ட இராணுவத்தினரின் உடைகள் மற்றும் இராணுவத்தினரின் ஆவணங்கள் என்பன தீயிட்டு கொளுத்தப்பட்டு வீட்டினுள் காணப்பட்ட இராணுவ தடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளன இதேவேளை இராணுவத்தினருக்கு வதை முகாம்களோ சித்திரவதை முகாம்களோ நடாத்த வேண்டிய தேவையில்லை என இலங்கை ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது